வெல்கம் டு ஃபுட் டைம். இன்னைக்கு ஃபுட் டைம்ல பாம்பே அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது கார்ன்ஃப்ளவர் மாவை வச்சு செய்யக்கூடிய ஒரு அல்வா. வாங்க, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 150 கிராம் நெய் எடுத்திருக்கேன், 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு, 200 கிராம் சர்க்கரை, முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடைச்சி வச்சிருக்கேன், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ். ஃபுட் கலர் நான் எல்லோ எடுத்திருக்கேன், உங்களுக்கு விருப்பமான கலரை நீங்கள் எடுத்துக்கலாம். 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு வளர்ந்துருக்கீங்களோ அதே கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. நல்லா கட்டியே இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டோம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இந்த கப்புக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை பாகாலாம் காய்க்க வேண்டாம். இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம கலரி விடணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம். இந்த லெமன் ஜூஸ் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா கிறிஸ்டலைஸ்ட் ஆகாமல் தடுக்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ண போகிறோம். கலரி விட்டுட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, இல்லைன்னா கட்டி தட்டிடும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி தட்டிடும். நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுங்க. நெய்யை நல்லா கலரி விடுங்க. ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் கொஞ்சம் இருக்கிற அந்த மிச்ச நெய்யை விட்டுடுங்க. அல்வாவை நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நெய் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடலாம். இந்த முந்திரி பருப்பு அல்வாவோட சேர்ற மாதிரி நல்லா கலரி விடுங்க. நம்ம ஊத்தின நெய்யெல்லாம் சைடில் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் சரியான அல்வா பதம். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த தட்டில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொட்டிடலாம். நல்லா பியாமி கொடுங்க. இப்போ இந்த அல்வா வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா வந்து ஆறட்டும். ஆறினோடனே நம்ம பீஸ் போடலாம். அல்வா நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதை வேற பிளேட்டில் மாற்றிடலாம். லைட்டா தட்டுங்க, பாருங்க அல்வா நல்லா அழகா செட் ஆயிடுச்சு. இப்ப இதை கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு வேண்டிய ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கலாம். நீங்க முந்திரி பருப்பு கம்மியா வேணும்னா கம்மியா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க இதை வேணா கம்மி பண்ணிக்கலாம். பாருங்க அல்வா, பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்குங்க. பாருங்க நல்லா சாஃப்டா. நம்ம பாம்பே அல்வா ரெடி. இப்போ இந்த அல்வா பண்ண 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.